இந்த உலகில் இதுவரை எத்தனையோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் ஒரு தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்டு அது இன்னொரு தேவைக்காக பயன்படுத்தப்படும். இணையம் என்கிற ஒரு கண்டுபிடிப்பு, இன்டர்நெட், அது கண்டுபிடிக்கப்பட்டது போர் நடைபெறும் பொழுது எல்லா தகவல் தொடர்புகளும் துண்டிக்கப்படும். அப்படி துண்டிக்கப்பட்டால் இராணுவ சமிக்கைகளை கடத்துவதற்காகத்தான் இணையத்தை கண்டுபிடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம பல்வேறு பயன்பாட்டுகளுக்கு இணையத்தை நாம் பயன்படுத்துகிறோம். வயகரா என்ற ஒரு மாத்திரை, அது கண்டுபிடிக்கப்பட்டது உயர் இரத்த அழுத்தத்தை உருவாக்குவதற்காக, லோ பிபி உள்ளவங்களுக்கு ஹை பிபியை உருவாக்கணும் என்பதற்காகத்தான் அந்த மாத்திரை கண்டுபிடிக்கப்பட்டது. அது வயகரா மாத்திரை இன்றைக்கு வேறொரு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. சேலையும் வேட்டையும் கண்டுபிடிக்கப்பட்டது நாம் உடுத்துவதற்காக, ஆனால் அதை நாம் தொட்டிலுக்கு குழந்தை ஆட்டுவதற்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் 1948 உருவாக்கினார்கள், கண்டுபிடித்தார்கள், உருவாக்கினார்கள். தமிழர்களை அழிக்க வேண்டும், ஊர்வாலியை அறுக்க வேண்டும் என்று 1942 திமுகவை ஆரம்பித்தார்கள். ஆனால் 1948 ஆரம்பித்து ஊர்வாலியை 50 வருஷம் அழித்து முடித்திருக்கார்கள். உலகத்திலேயே ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான். என் அன்பிற்குரிய மக்களே, காமராஜர் அரசியலுக்கு அழைத்தார். நாட்டில் இருக்கிற நல்லவர்கள் எல்லாம் காமராஜர் நம்மை அழைக்கிறார் என்று நாட்டில் இருக்கிற அத்தனை நல்லவர்களும் ஓடி போய் காமராஜர் சேர்ந்தார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர்களை அழைத்தார். வீரமிக்க இளைஞர்கள் எல்லாம் நேதாஜி நம்மைத்தான் அழைக்கிறார் என்று வீரமிக்க இளைஞர்கள் நேதாஜி நோக்கி ஓடினார்கள். பசுமன் முத்துராமலிங்க தேவர்கள் அரசியலுக்கு அழைத்தார். தென்னாட்டு மக்கள் எல்லாம் வீரமும் விவேகம் நிறைந்த மக்கள், முத்துராமலிங்க தேவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று அவரை நோக்கி ஓடினார்கள். என் அன்பிற்குரிய மக்களே, கலைஞர் கருணாநிதி அரசியலுக்கு அழைத்தார். அயோக்கியர்கள் அத்தனை பேரும் தலைவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று கலைஞரோடு சேர்ந்தார்கள். நாடு நாசமாய் போய் 50 வருஷமாச்சு. உங்களுக்கு மரமேற தெரிந்தால் நீங்க புலிகிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஒரு தீப்பந்தம் இருந்தால் நீங்க கரடிக்கிட்ட இருந்து தப்பிக்கலாம். உங்களுக்கு வளைந்து நெளிந்து ஓட தெரிந்தால் பாம்பிடமிருந்து தப்பிக்கலாம். உங்களுக்கு பதுங்கு குழியில் பதுங்க தெரிந்தால் யானையிடமிருந்து தப்பிக்கலாம். என் அன்பிற்குரிய மக்களே, நீங்க தப்பிக்கவே முடியாத ஒன்றே ஒன்று, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடுவதுதான். தப்பிக்கவே முடியாது, டெத்து கன்ஃபார்ம். என் அன்பிற்குரிய மக்களே, ஒரு 100 பேர் ஒரு படகிலே பயணம் செய்கிறார். 100 பேர் பயணம் செய்கிற படகில் ஒருவன் ஓட்டையை போட்டு விடுகிறான். ஒருவன் ஓட்டையை போட்ட பிறகு 99 பேர் சொல்கிறான், நீ ஓட்டையை போட்டு விட்டாய், படகு மூழ்க போகிறது, நீ சாக போகிறது என்று. அந்த ஓட்டையை போட்டவன் சொல்கிறான், நான் ஓட்டையை போட்டாலும் என்னோடு சேர்ந்து நீங்க 99 பேரும் சாக போறீங்க அப்படின்னு அவன் சொல்றான். படகில் செல்கிற ஒருவன் ஓட்டையை போட்டாலும் 100 பேர் சாவது இயல்பு, திமுக அதிமுகக்கு ஓட்டு போட்டாலும் நாம சாவது இயல்பு. இது யதார்த்தமான உண்மை. சூப்பர்மேனு ஸ்பைடர்மேனு சக்திமான் காப்பாத்துவார்னு மாடியிலிருந்து குதிக்கிறதும் திமுக அதிமுக ஓட்டு போட்டு நாட்டை நடந்து நடக்க நம்புறதும் ஒண்ணுதான், சாவு உறுதி. ஸ்பைடர்மேன் வரமாட்டான், சக்திமான் வரமாட்டான், சூப்பர்மேன் வரமாட்டான், குருவி கூட்டத்துல ஸ்டாலின் வராது, வாய்ப்பு இல்ல. திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஓட்டு கட்டாங்க. அந்த மகிழ்ச்சிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னா, நாங்க கூட கேட்டோம். ஏன்னா நான் கல்யாணம் முடிச்சா ஏன் வீட்டுல பிள்ளை பிறக்கும், எப்படி பக்கத்து வீட்டுல பிள்ளை பிறக்கும்? நான் அந்த மகிழ்ச்சிக்கு ஓட்டு போட்டா நான் அந்த மகிழ்ச்சி தானே ஜெயிக்கும். ஏன் வீட்டுல சுவிட்ச் போட்டா பக்கத்து வீட்டுல லைட் எரியும், என்ன அர்த்தம்? நான் அந்த மகிழ்ச்சிக்கு ஓட்டு போடாதிய, பிஜேபி உள்ள வந்துடும். சரி, இப்ப பிஜேபி உள்ள வரல, இப்ப யாருக்கு ஓட்டு போடுறது? எல்லோரும் சொன்னார்கள், திமுகவுக்கு நாங்க தான் மாற்று, அதிமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று. இந்த மாற்று முன்னேற்று என்ன பேசினவன், நாங்கள் தான் மையம் என்று பேசியவன் இப்ப எந்த சந்து புந்து இருக்கே தெரியல. அப்ப என்ன தெரியுது, இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு ஒரே மாற்று நாம் தமிழ் கட்சி என்பதை வேலூர் பாராளுமன்ற தொகுதி இந்த இடைத்தேர்தல் நிறைவேற்றிருக்கிறது. எங்க அண்ணன் கல்யாண சூழல் கூட சொன்னாங்க, என்னன்னா மையம் கமலஹாசன் வந்து விஜய்டியில பேமெண்ட் வரல அப்படின்னு. கமலஹாசனுக்கு வந்து இப்ப அவரு வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிருந்த அவருக்கு ஆசை, அவர் கிளம்பிட்டாரு. நடிச்சு கொடுத்துட்டு போங்க, அவன் பாக்குற பணமா தேர்தலா, பணம் தான் முடிச்சு கதை. இப்ப லூஸ்லியாவ லூஸ் ஆகுறது, சேரனை பைத்தியமாகிறது. இப்ப அவரு பிக் பாஸ்ங்கிறது வந்து சாதாரணம் இல்ல, அதெல்லாம் உங்க லைஃப். ஏன்னா அங்கதானே தண்ணி கிடைக்குது, அங்கதானே பிக் பாஸ் விவசாயம் பண்ணி உரம் போட்டு உழுது உங்களுக்கு பயிர் தர்றாங்க. கோதுமை நெல்லுல உங்க பிக் பாஸ் வரப்போகுது. உங்களுக்கு இப்பேற்பட்ட தலைவர்களின் மாற்றி நம்பினார்கள்.
நீங்கள் வலது பக்கம் நிக்காமல் இடது பக்கம் இல்லாமல் மையத்தில் நீங்கள் லாரி வரும் ஆடிபட்டு சாவீர்கள் என்று சொன்னா அதையும் நாட்டை நம்ம தலைவனா கொண்டாடுனா. இந்த தேர்தல் என்பது நாங்கள் தேர்தலாகவே பார்க்கல, இந்த வேலூர் இடைத்தேர்தல இந்த தேர்தலை இந்த 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற இந்த இருவரும் துரோக கட்சிகளை திமுக அதிமுகவை வீழ்த்துகிற யுத்தக்களமாகத்தான் நாம் வச்சு இந்த தேர்தலை பார்க்கிறது. நீங்க இருக்கிற வேட்பாளர்களையும் 3 வேட்பாளர்கள் பாருங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் 28 பேர் போட்டிடுறாங்க, அதை விட்டுட்டு இந்த மும்முனை போட்டி இருக்கிற கதிரானந்த் ஏசி சண்முகம் தீபலட்சுமி 3 வேட்பாளரை பாருங்க, வேட்பாளர்களின் தலைவர்களை பாருங்க. ஏசி சண்முகம் நேற்று கொட்டுகிற மனையிலே ஓட்டை கேட்டான் என்று பத்திரிகை செய்தி. நன்றிக்குரிய வேலூரில் இருக்கிற மக்களே, இதுவரைக்கும் ஏசி சண்முகம் கொட்டுகிற மனையிலிருந்து உங்களுக்கு ஹைட்ரோகார்பனுக்கும் மீத்தேனுக்கும் நீட்டு ஆராய்ச்சிக்கும் 8 வழிச்சாலைக்கும் இந்த மண்ணுக்கிற மொழி பிரச்சனையும் 7 பேர் விடுதலைக்கும் ஏசி சண்முகம் போராடினாக ஒரு வரலாற்று செய்தி உண்டா? ஆனால் எங்க அக்கா தீபலட்சுமி இந்த 10 ஆண்டு இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் போராடி இருக்கிறா, இதை விட என்ன தகுதி வேணும்? கதிரானந்த் இந்த மண்ணில் இருக்கிற ஒரு போராட்டத்துக்கு வந்திருப்பாரா? கதிரானந்த் சொல்லுங்க, ஏதாவது ஒரு போராட்டம் மொழி பிரச்சனைக்கு இன பிரச்சனைக்கு 22 பேர் ஆந்திர காட்டை சுட்டுக் கொண்டா பக்கத்துல தான் சித்தூர் வரைக்கும் இறவங்கி போட்டுக்கார் கதிரானந்த், பக்கத்துல சுட்டுக் கொண்டா ஏன் ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை ஒரு கண்டனம் சொன்னது உண்டா? ஒரு ட்விட்டர் ட்விட்டர் இருந்தா அவர் அமெரிக்கால படிச்சு வந்திருக்காரு, நாளைக்கு என்ன பண்ணுவாரு? அமெரிக்காக்கு போயிடுவாரு. ஆனா நீங்க போக வேண்டியது வழக்கம் போல 50 வருஷமா என்ன பண்ணீங்களோ அதை தான் பண்ண போறீங்க. திமுக நம்ம பேச வேண்டிய தேவையில்லை, ஏன்னா திமுக ஆண்மை உள்ளவர்கள் இருந்தாங்க நம்ம எதிர்த்து இருந்தோம். கலைஞர் கருணாநிதி ஒரு ஆண்மை உள்ள தலைவர், அவர் நல்லவர் கெட்டவர்கள் தாண்டி அவர் ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் ஒரு சிந்தனைவாதி ஒரு 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 ஆண்மையுள்ள தலைவன், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நல்ல தலைவன் கெட்ட தலைவன் தாண்டி ஒரு ஆண்மையுள்ள தலைவன், அப்ப நம்ம எழுத்து பேசணும். இப்ப திமுக தலைவருக்கானா தலைவர்ங்கிற பேர்ல ஒரு தருதலையை வச்சிருக்காங்க, தருதலையர் அது என்ன தனக்கு ஒரு அடிப்படை இருக்கு? நீங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, ஒரு பிஎஸ்சி முடிச்சிருப்பீங்க, பிகாம் முடிச்சிருப்பீங்க, இல்ல ஒரு எம்பிஏ முடிச்சிருப்பீங்க, குறைந்தபட்சம் 12 ஆப் படிச்சிருப்பீங்க, ஒரு 10 ஆப் படிச்சிருப்பீங்க, ஒரு 8 ஆப் முடிச்சிருப்பீங்க, ஒரு 5 ஆப்பாவது முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம் என்று உங்களுக்கு தெரியும். என் அன்பிற்குரிய மக்களே, ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 வித்தியாசம் தெரியாத ஒரு தத்திக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு ஓட்டு ஹைட்ரோ கார்பன் என்ற வாயில வரல, தலைவர்கள் சொல்வாங்க லாரியில அதை தட்டிட லாரி எடுத்துட்டு போறாங்கல்ல, அங்க கடை கடந்து அங்க புளிய வரத்தை அடிக்கல புஷ்பலதா படிக்கல அதெல்லாம் கேட்கல, ஆக உங்களுக்கு விலகலையா? ஆக சீடி சக்கரை சித்தப்பா ஏற்றது நக்கப்பா, ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஆக சீடி சக்கரை சித்தப்பா என்ன சீனி சக்கரை சித்தப்பா ஏற்றது நக்கப்பா, உனக்கு ஓட்டு போட்டு நாங்க நக்கிட்டான் போடணும்னு சொல்ல வருவாரு சிம்பாடிக்கா. ஆக டீக்கெல்லாம் சிபி சிகாரிச்சு வந்திருக்கீங்க, டீக்கெல்லாம் லட்சுமி சோறு பாப்பீங்க, வாடி நாடி பாப்பீங்க, அங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த டிவில இருக்கிற அந்த கட்டண பிரச்சனை, ஆக நாங்க ஆட்சிக்கு வந்தபடா அந்த 200 ரூபாய் கட்டணத்தை 75 ரூபாயா மாத்திருவோம். நாட்டை ரொம்ப அவசியம் பாத்தீங்களா, அந்த கேபிள் டிவி கட்டணத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரு எங்க தாத்தா வந்து டிவி கொடுத்தாரு, எங்க அப்பா வந்து செட்டாப் பாக்ஸ் கொடுத்தாரு, அப்ப நீ என்ன பண்ணுவ? செட் பண்ணி கொடுப்பியாடா, கனெக்ஷன் தான் அவங்க. எங்க அப்பா எங்க தாத்தா வந்து டிவி கொடுத்தாரு, எங்க அப்பா வந்து கேபிள் டிவி போட்டு கனெக்ஷன், அவங்க திராவிடமே கனெக்ஷன் தானே 50 வருஷமா. அதை அவன் சிம்பாதிக்க சொல்றான் உதவி ஸ்டாலின், அதை நம்ம அதை பெருமைப்படலாம். அவன் கனெக்ஷன் கரெக்டா இருக்கான், கன்சியா மூத்தவரையும் நயன்தாரா வச்சு புரட்சி இந்த பெருமாள் உதவி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க. இப்போ நாட்டுல வந்து வேலாச்சாரர்கள் புரட்சியாலும் கிடையாது, கன்சியா மூத்தவரையும் நயன்தாரா வச்சு செஞ்சதால பெரும் புரட்சிங்களா? அவன் தான் போயிட்டான்ல இன்ப நிதிக்கு பேம்பர்ஸ் மாத்தி ஒரு நிலைமைக்கு திமுக வரேன், என்னைக்கு போனானோ அவனை பேசுறத நம்ம விட்டுவோங்கிறேன், முடிஞ்சு அதை பேசக்கூடாது. இந்த பக்கம் அதிமுக அவங்க அடிமை சாதனை வெளிக்கொடுத்தாங்க மோடி கிட்ட, எங்க அண்ணன் மணிசெந்தன் முதலமைச்சர் ரெண்டு பேரும் மண்டுனாரு. மண்டுங்கிற வார்த்தை நல்ல ஒரு நல்ல வார்த்தை, அது அதை விட கேவலமான ஒரு வார்த்தை இருக்கான்னு அகராதியில தான் தேடணும். எவ்வளவு ஒரு கேடு கிட்ட கேவலமான முதலமைச்சர்கள் கம்பர் ராமாயணத்தை எழுதியது, கம்பர் அது கம்பர் எழுதுனாதான் கம்ப ராமாயணம், அது வால்மீகி எழுதிருந்தா வால்மீகி ராமாயணம். இந்த மாதிரி கூறுகிட்ட போய் வரக்கூடாதுன்னு அவன் கம்பர் பேரை முன்னாடியே போட்டு வச்சுட்டான். இவன் கம்பரை கிராமத்திலிருந்து சேக்கிலார், அப்ப சேக்கிலார் அப்ப கம்பர் என்ன பண்ணிருந்தாரு? அவர் கார்குடி பக்கம் வட சுட்டு வித்திருந்தாரா? வட சுட்டு இவருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? சொல்லுங்க என்ன தகுதி இருக்கிறது ஒரு வேட்பாளருக்கு, ஒரு இந்த அரசியல் கட்சி தலைவருக்கு தகுதியை சொல்லுங்க. ஒரு தகுதிய ஜெயலலிதா நல்லவங்க கெட்டவங்களை தாண்டி
ஒரு துணிச்சலான ஒரு பெண்மணி, அதுல மாற்று கருத்து இல்ல. கலைஞர் ஒரு துணிச்சலான ஒரு ஆளு, இந்த ரெண்டு பேரும் இல்ல. இப்ப யார் தலைவா உங்களுக்கான தலைவர் சொல்லுங்க. எங்கள் மொழி குறித்து, இனம் குறித்து, பண்பாடு குறித்து, கலாச்சாரம் குறித்து பேசுவதற்கு தமிழ்நாட்டிலே ஒரு தலைவன் இருக்கா? எங்க எவனையா சொல்லு, நீ எவனா சொல்லு. 3.5 மணி நேரம் 30 மணி நேரம் ஆனாலும் எங்கள் மொழி குறித்து, இனம் குறித்து பேசுற ஒரே தலைவர் சொல்லு. போட்டி வச்சு பாப்போம். நீ எங்க அண்ணன் சீமாண்ட வேண்டாம், எங்க இடுமானம் காத்திட்டு வேண்டாம். எங்க கட்சியில முகிலன்னு ஒரு தம்பி இருக்கான், மலலைகள் பாசுற, அவன் கூட உதஞ்சி ஸ்டாலின ஒரு மணி நேரம் அனுப்பு, அவன் தற்கொலை பண்ணிக்கலாம், நான் கட்சி விட்டு வெளியே போயிடுறேன். சொல்ல சொல்லு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு, இந்த திருக்குறள உதஞ்சி ஸ்டாலினும் ஸ்டாலினும் பார்க்காம சொல்லணும். சொல்ல சொல்லு. அத அகர அக முதல அக எழுத்தெல்லாம் என்பார்கள வாய்ப்பு இல்ல, வராது. நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய கல்விக் கொள்கையில படித்து அனைவருக்கும் கல்விக்கிறோம். ஏழை முதல் பணக்காரருக்கு சரியான சமமான கல்வி. நாங்க எப்படி கல்வியை கொடுப்போம் தெரியுமில, எங்களுடைய ஆட்சி, நான்கு முயற்சி ஆட்சி, நாங்கள் கொடுக்கிற கல்வியில் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் பிழையின்றி தமிழை பேசுவார். அவர் சிறப்பான கல்வியை கொடுப்போம். என்ன பண்ணுவோம், இம்போசிஷன். 1000 தடவை அகர முதல எழுதெல்லாம் எழுத்தெல்லாம் இம்போசிஷன் கொடுத்துருவோம். முட்டி போடு, கிரவுண்ட் கிரவுண்ட் ஓடி வா, 3 ரவுண்ட் ஓடி வா. மு க ஸ்டாலினுக்கு இதான் தண்டரை செய்ய போறோம். எவ்வளவு இப்ப நீங்க தமிழ்நாட்டு மற்ற நாள் மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டை பாக்குறாங்க, என்ன பாப்பா, யார் உங்களுடைய பிரதிநிதி? மு க ஸ்டாலின். யார் உங்க பிரதிநிதி? இபிஎஸ், ஓபிஎஸ். இந்த 3 பேர் தான் உங்களுடைய பிரதிநிதி, இவர் தான் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. அவன் என்ன பாப்பா, இவர்கள் தான் தமிழ்நாட்டின் தலைவர்கள். இவர்கள் தமிழ்நாட்டின் தலைவர் என்றால் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கேடு கட்ட கேவலப்பட்ட கூமுட்டைகளாக இருப்பார் என்று மற்ற மாநிலத்துக்காரன் பாப்பா, எவ்வளவு ஒரு ஆளுமையில் இருந்த மாநிலம் இது. பாரதியாரும் பட்டுக்கோட்டை கல்யாணத்தனமும் பாரிதாசனும் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் பசுமை முத்துராமலிங்கத்தேவரும் காமராஜரும் கக்கரும் இருந்த இடத்துல தமிழ்நாட்டு பயிலாம் நாட்டு தலைவரான நாம நாண்டுகள் சாகணுமா வேண்டாமா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? எத்தனை மாநில திமுக ஓட்டு போடுவீங்க? ஆத்தா போனா தாத்தா, தாத்தா போனா ஆத்தா, கலைஞர் ஜெயலலிதா, ஜெயலலிதா இல்ல கலைஞர். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாக்கப்பட்டேன். ஐயோ, பேய்க்கு, பேய் தான் கடிக்க கூடாது இடத்துல கடிக்குதான், பிசாசு கடிக்க கூடாது இடத்துல கடிச்சு வச்சப்பா. பேய்க்கு பயந்து பிசாசு, பிசாசுக்கு பயந்து பேய், கலைஞருக்கு பயந்து ஜெயலலிதா, ஜெயலலிதாக்கு பயந்து கலைஞர், இப்படி எடப்பாடிக்கு பயந்து ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பயந்து எடப்பாடி என்றால் ஒரு மாற்றத்தை நாம தேடக்கூடாதா? ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேசத்துறை என்று 50 வருஷத்துக்கு முன்னாடி முத்துராமலிங்க சொல்லிட்டு போயிருக்காரு. 50 வருஷம் முன்னாடி அன்றைக்கு பணம் கொடுத்தது இந்த திமுக கூட்டணி, காங்கிரஸ் தான் அவரை எதிர்த்து கொடுத்துச்சு. இன்னைக்கு வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து வரா. இந்த வேலூர் தொகுதியில ஒரு பெரிய பிளஸ் நடந்திருக்கு, என்ன தெரியுமில, போன வாரம் வரைக்கும் 2000 ரூபாய் ஓட்டுக்கு, தீவலட்சுமி அக்கா வேட்புமனு தாக்கல் பண்ணோட 5000 ரூபாய் ஆயிடுச்சது. நாங்க கிரேட ஏத்தி விட்டோம், நாங்க மார்க்கெட் வேல்யூ கூடிச்சு, ஓட்டுக்கோட மதிப்பு வாக்கு. ஐயோ, இவங்க என்ன புதுசு புதுசா கிளம்பி வராங்க, ஓட்டு மதிப்பு ஏசி சண்முகம் 5000 ரூபாயா. இப்ப நம்ம அண்ணன் கதிரானந்தா, கதிரானந்த் வந்து 4000 ரூபாயா, 9000 ரூபா ஒரு ஓட்டும் கிடைக்க போகுது. இப்போ இப்ப 9000 ரூபா வாங்கிக்கிட்டு புளிய முட்டை கதிரானதுக்கும் கோகுல் சண்டு பவுடரை போட்டுற ஏசி சண்முகத்துக்கும் ஓட்டு போட போறீங்களா? இல்ல இந்த மண்ணைய மக்கள் இந்த உயிருக்கு நிகராக நினைக்க தீபலட்சுமி நீங்க ஓட்டு போட போறீங்களான்னா எங்ககிட்ட இருக்க கேள்வி. நீங்க ஒண்ணு ரொம்ப சிம்பிளா நான் கேக்குறேன், கதிரானந்துக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க, கதிரானந்து பாராளுமன்றத்துல போய் இந்த வேலூர் பாராளுமன்ற தொகுதியின் பிரச்சனையை பேசுவார்னு திமுக அவருக்கு ஓட்டு போற ஒருத்தன் சத்தியம் பண்ணு, நாங்க ஓட்டு போட தயாரா இருக்கிறோம். கதிரானந்து பேசுவாரா? கதிரானந்து பேசுறதுக்கு முன்னாடி 37 பேர் உள்ளவே இருக்கிறான். அந்த 37 பேர் பேசிருக்கானா? இந்த ஒரு மாத காலத்துல எத்தனை சட்டங்களை பாரதிய அரசு அமல்படுத்திட்டான்? கைப்பகம் எடுக்க 15 இடங்களை அனுமதி கொடுத்துட்டா. ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம். இந்த திமுக 37 MPக்கள் எங்க அண்ணன் திருமாவளவன் என்ஐஏ சட்டத்தை இன்னைக்கு அக்கா பிள்ளைக்கு காது குத்து போயிட்டு போயிட்டாரு. அவர் காது குத்துவது அக்கா பிள்ளைக்கு இல்ல, நமக்கு தான் காது குத்துட்டாரு. அவர் போயிட்டாரு, முடிஞ்சு அவர் லீவு போட்டார், லீவ் லெட்டர் கொடுத்துட்டாரு பாராளுமன்றத்துக்கு. இந்த 37 பேரும் பேசவே இல்லை. ஒரு கொடுமையான சட்டத்தை கொண்டு வருகிறா, அதை எதிர்த்து பேசக்கூட முடியல. அப்படி எதற்குடா உங்களுக்கு சனாதனம், சமூக நீதி, சமதர்மம், என்னத்துக்கு பேசுறீங்க நீங்க? அப்ப ஓட்டு பிச்சை கேட்பதற்கு நாங்க வந்த அப்படி பாலாறும் தேனாறும் ஓடும். நீங்க புடுங்கினதெல்லாம் போடணும், நீங்க புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். வடிவேல் சொல்ற மாதிரி 50 வருஷமா புடுங்க முடியாத ஆணியை இனி வந்து புடுங்க போறீங்களா? இனி இருக்கிற ஆணிகளை நாங்களே புடுங்கிக் கொள்றோம்தான் நாம் இந்த மகிழ்ச்சி இந்த மண்ணில் போட்டிடுது. எதற்கும் சமரசம் கிடையாது. இந்த தேர்தல் இடைத்தேர்தல், இடைத்தேர்தல் பணம் விளையாடும், புகுந்து விளையாடும், எல்லாம் தெரியும். தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது 90 லட்சம் செலவு பண்ணலாம், எங்ககிட்ட 5 லட்சத்துக்கு மேல காசு இல்ல. அதுவே இன்னும் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கணும். 90 லட்சம் செலவு பண்ணாலும் தேர்தல் ஆணையம் சொல்லவர் கூட எங்கட காசு இல்ல. நாங்க எதை நினைக்கிறோம்? திமுக அதிமுக பணத்தை நம்பி நிற்கிறது. நாங்கள் நிற்பது நாங்கள் பிறந்த தமிழ் என்ற தேசிய இனத்தை நம்பி உங்க பிள்ளைகள் நிற்கிறோம். நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்கல, நீங்க ஓட்டு போட்டே ஆகணும். காலில் நாங்க ஒருபோதும் மாட்டோம்.
தமிழர் அரசியலில் ஒரு நான் ஒரு மேடையில் வேட்பாளர் கையெடுத்து கும்பிடாத ஒரே மேடை நாம் தமிழ்ச்சி மேடை மட்டும்தான். வேட்பாளர் உட்கார்ந்துருப்பாரு, எங்க அண்ணன் பேசுவாரு, வேட்பாளர் உட்கார்ந்துருப்பாரு. வேட்பாளர் கும்பிடுபடாத, ஏன் கும்பிடுபடணும்? அவனுக்கு சேவை செய்ய, அவனுக்கு நல்லது செய்ய நாம் இதற்காக கும்பிட வேண்டும் என்கிற தத்துவத்தை நாங்க முன்வைக்கிறோம். இந்த மண்ணில் ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. 37 பேர் பாராளுமன்றத்தை போயிருக்கிறோம் தமிழ்நாட்டின் பிரதிநிதியா. 38வது ஒரு டம்மி பீஸ் அது தேனியில இருந்து போயிருக்கு. 38 பேரு அண்ணன் திருமணம் நினைச்சதா 39 பேரு. 39 பேர் உங்களுக்காக எதுவும் பேச மாட்டான். அங்க பானிபூரி கடையும் பேல்பூஜி கடை, பேல்பூரி கடையும் போண்டா கடையும் இருக்கும். அந்த போண்டா கடை தின்னுட்டு அது கதிரான தர்மம் ஏற்கனவே போண்டாவாங்க. அவன் போண்டாவா தான் தும்பான், முடிச்சிருவான். போண்டாவுக்கு புத்த கடையும் முடிச்சிருவான். அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா? இல்லை, கொள்கைகளையும் தத்துவங்களையும் முன்னிறுத்துகிற நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க நீங்க ஓட்டு போட போறீங்களான்னா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் வந்த பிறகு எதையும் செய்வோம் என்று சொல்லவே இல்லை. நீங்க பாருங்க, 50 ஆண்டு காலத்தை இந்த மண்ணிற்கு அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்றார்கள். அன்றைக்கு அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்ற மிகப்பெரிய தத்துவத்தை முன்வைத்தார்கள். இன்றைக்கு என்னாச்சு? 50 வருஷம் கழிச்சு தனிநாடு கேட்ட மக்களை தண்ணீர் கேட்டு பிச்சை எடுக்க வைத்ததுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை. வேற ஒண்ணும் கிடையாது.